தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. கொரோனா பாதிப்பு குறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் புதிதாக 3,094 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 694,030 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 857 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 191,754 அதிகரித்துள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் 263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த மாவட்டத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,374 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 4,403 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து கொரோனாவில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 646,555 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இன்று 50 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,741 உயர்ந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.